मॉर्निंग इनके वेलकम टू कामराज टीएमसी इनके पाकर अब कंसप्ट टीएमसी मेन्स टीएमसी मेन्स एलकून अनेवरूम वे உங்களுடைய சிறப்பான பணியை ஆற்ற வேண்டும் என்ற காமராஜர் டிஎம்பிசி பயிற்சி மையத்தின் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த எக்ஸாமை எப்படி எழுதணும் அப்படின்ற விஷயம் தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு பதட்டம் இருக்கக்கூடாது. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நான் 2017 குரூப் மெயின்ஸ் எழுதியிருக்கேன். நான்தான் ஃபஸ்ட்டு பேட்ச், சரியா? பிலிமஸ் முடித்து எங்கள் பேட்சுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒன்லி டிக் அடிக்கிறதா, சரியா? ஃபஸ்ட்டு 2017 தான் எல்லாமே ரிட்டனாக எழுதணும் அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வந்தாங்க. 3 மணி நேரத்தில் 300 மார்க் எழுதணும். எல்லாமே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. ப்ராக்டிஸ் கட்டாயம் நீங்கள் 3 மணி நேரத்தில் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு முதல்ல பார்க்கணும். அதே மாதிரி பாயிண்ட்ஸை வந்து ரொம்ப முக்கியமாக முக்கியமான பாயிண்ட்ஸை கட்டாயம் போடுங்க. அவசரப்பட்டு ஃபஸ்ட்டு எழுதும் போது, சரியா, முடிந்த வரைக்கும் 15 மார்க், சரியா, 15 மார்க் கொஸ்டின் வந்து கட்டாயம் முதல்ல எழுதிடுங்க. ஏன்னா 6 மார்க்கு நீங்கள் சீக்கிரம் எழுதி முடிச்சிடலாம், சரிங்களா? நீங்கள் கடைசி டைமில் 6 மார்க் எழுதும்போது ஒரு 6 பாயிண்ட் போட்டு போட்டு டக்கு டக்குன்னு எழுதிட முடியும், பேப்பர் ஃபில் பண்ண முடியும். ஆனால் 15 மார்க் அப்படி உங்களால் பண்ண முடியாது. மைண்டில் நல்லா திங்க் பண்ணி, சரியா, பாயிண்ட்ஸ் நிறைய போடுறதா இருக்கும். அதனால் நீங்கள் அவசரத்தில் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கட்டாயம் வராது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 15 மார்க்கு நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து 12 மார்க் ஃபில் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இந்த ஃபில் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா, நீங்கள் கட்டாயம் ஒரு 15 மார்க்குக்கு ஒரு 10 பாயிண்ட் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் தெக்க தெளிவாக எழுதுங்க. அவசரப்படாதீங்க, சரியா? நோக்கம், அதோட அமைப்புகள் என்ன, சப்ஹெட்டிங் என்ன, அடுத்து வந்து எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முடிவுரை என்ன, அதெல்லாம் கரெக்டாக போட்டு, சரியா, பதட்டப்படாமல் 15 மார்க்கு தெளிவாக எழுத முடியுங்க. அதே மாதிரி டைமை அடிக்கடி நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒரு கொஸ்டினில் இத்தனை பாயிண்ட் நம்ம தெளிவாக போட்டிருக்கோம்னு முடிவு பண்ணிக்கோங்க, சரியா? அந்த கொஸ்டின் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்குறீங்க, 15 மார்க்கில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சது அப்படின்னா கட்டாயம் எழுதுங்க. தெரியலனா தயவுசெய்து கதை விடாதீங்க. கதை விடுறதெல்லாம் அப்புறமேட்டு விட்டுருங்க, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு தெரிஞ்ச 15 மார்க்கு தெளிவாக எழுதிருங்க, சரியா? அடுத்த 12 மார்க்கும் அதே மாதிரி தான், 6 மார்க்கும் அதே மாதிரி தான். முதல்ல நம்ம இந்த எக்ஸாமில் எழுதுனா நம்மளை எல்லோரும் கேவலமாக நினைப்பாங்க, ஐயோ நம்மளை நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். மன அமைதியோடு போயிடுதுங்க, சரியா? அதே மாதிரி எக்ஸாமுக்கு, நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு மேலே படிக்காதீங்க. உங்கள் மைண்டுக்கு வந்து உங்களுடைய மூளைக்கு ஓய்வு கொடுங்க. 10 மணி வரைக்கும் படிங்க, போதும். காலையில் எழுந்திரிச்சு அமைதியாக போய் எந்த ஒரு புக்குமே எதுவுமே நீங்கள் ரெஃபர் பண்ணவே கூடாது. அப்படி அமைதியாக போய் எக்ஸாமில் உட்காருங்க. நீங்கள் படித்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தங்கு தடையின்றி கட்டாயம் வரும், சரிங்களா? அனுபவித்து சொல்கிறோம், சரிங்களா? அதை வந்து நாங்கள் சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கணுனாலும் சரி, சரியா? ஆனால் நாங்கள் அனுபவப்பட்டு சொல்கிறோம், சரிங்களா? ஸோ 10 மணிக்கு மேலே நீங்கள் உங்களுடைய பிரச்சாரத்தில் முடிச்சிருங்க, சரியா? அதுக்கு மேலே எதுவுமே படிக்கக்கூடாது. அமைதியாக நல்லா தூங்குங்க, சரியா? 2-3 மாதங்களை நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்க, நல்லா ஓய்வெடுங்க. காலையில் எழுந்திரிச்சு தேர்வுக்கு என்ன டைமோ அந்த டைமுக்கு முன்னாடியே, 1/2 அவர் முன்னாடியே அங்கே இருக்கிற மாதிரி போங்க. ஏன் அப்படின்னா டைம் ஆயிடுச்சுன்னு பதட்டத்தில் போனீங்கன்னா அதுக்கே 1 மணி நேரம் உங்களுக்கு மைண்ட் வந்து ஒரு பதட்டமாக இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்காதிங்க. அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற ஒரு ஆர்வத்தில் அந்த எக்ஸாம் கால் அல்லது அந்த எக்ஸாம் வந்து எந்த ஸ்கூலில் போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நீங்கள் அதை சரியாக படித்து பார்க்காம வேறு ஒரு ஸ்கூலுக்கோ வேறு ஒரு காலேஜுக்கோ நீங்கள் அதை
சம்டைம் ஏன்னா இந்த எக்ஸாம் டைமில் இது மாதிரி பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். என்னுடைய நண்பனுக்கு அது மாதிரிலாம் ஏற்பட்டுச்சு, சரி எனக்கே ஏற்பட்டுச்சு. சரிங்களா, நம்ம படிக்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்டில் நம்ம ஏன்னா ஒரு ஸ்கூல் பேர் இருக்குன்னா, இப்போ நான் படிக்கும்போது மலர் ஸ்கூல் அப்படின்னு இருந்தது, மலர் ஸ்கூல் ரெண்டு இடத்துல இருந்தது. ஸோ இந்த இடம் தான் சொல்லிட்டு நானே கற்பனை பண்ணிட்டு சரி ஓகே அப்படின்னு நினச்சிட்டு படிக்கிற வேலையை பார்த்துட்டோம். அப்புறம் போகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு டைம் எடுத்து பார்க்கும்போது, ஐயோ நம்ம இந்த இடத்துக்கு போகிறது இந்த இடத்துக்கு நம்ம பிளான் போட்டிருந்தோமே அப்படின்னு அப்போ தான் உணர முடிஞ்சு. ஏன் அப்படின்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு அந்த மாதிரி கேர்லஸ் மிஸ்டேக்லாம் நம்ம நினைப்போம். எனக்கு கூட அது மாதிரி இருந்தது. ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு அவன் வேறு ஸ்கூலுக்கே போயிட்டான். அங்கே போயிட்டு அங்கே போய் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, அந்த ஸ்கூலில் இவனுடைய நம்பர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணாமல் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு அசால்ட்டாக நினச்சிட்டான். டைம் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே போய் பார்த்தா கிடைக்கல, வண்டி இல்லை, ரொம்ப சிரமப்பட்டு பேரம்போட உதவி கேட்டு வந்து சேரங்காட்டி ரொம்ப கஷ்டப்பட்டான். இது மாதிரினா இதெல்லாம் நடந்த உண்மைங்க. சரியா, நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. ஒருவேளை எதுக்கும் எச்சரிக்கை, எந்த ஸ்கூலு எந்த இடம் உங்களுக்கு தூரமாக போட்டுக்கிறாங்கன்னா அந்த இடம் அந்த இடம்தானா நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரிங்களா, அது மெயின் பாயிண்ட்டு. இல்லை அப்படின்னா அந்த பதட்டத்துலேயே நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படின்ட்டு சொல்றோம். எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கோம். சரி ஓகே, அடுத்த ஆறு மார்க் வந்து தெளிவாக எழுதுங்க. சரிங்களா, டைம் பார்த்து இவ்வளோ நேரத்துக்குள்ளே இவ்வளோ முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்க. சரியா, முதல்ல நல்லா தெரிஞ்சதை எழுதுங்க. ஆறு மார்க்காக இருந்தாலும் சரி, 12 மார்க் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, 15 மார்க் நல்லா தெரிஞ்சதை எழுதுங்க. அதன் பிறகு தெரியாததுக்கு அதுக்காட்டி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நல்லா தெரிஞ்சது எழுதுனா தெரியாதா அடுத்து ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா, ஓகே நல்லபடியாக எழுதுங்க. அடுத்து ஒரு கான்செப்ட், உயரம்னா எவரெஸ்ட், உயரணும்னா நோரெஸ்ட். இதுதான் இன்னைக்கு கான்செப்ட். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.